கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் இரவு நேரங்களில் கூழாங்கல் கடத்தப்படுவதாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் உளுந்தூர்பேட்டை சுரங்கத்துறை அதிகாரிகள் இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பச்சைவெளி கிராமப் பகுதியில் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றதை பார்த்த அதிகாரிகள் லாரியை துரத்தி சென்று மடக்கிப்பிடித்து சோதனை செய்தபோது லாரியில் கூழாங்கற்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. பின்னர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் லாரியை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருவாரூர் ஆர்சி ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சிறுமியர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அங்குள்ள மாணவிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இதில் மாணவிகள் இயேசு கிறிஸ்து பிறந்த குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் பாடல்கள் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். விருதுநகரில் சஷன் மாற்றுத்திறனாளிகள் நலன் விரும்பும் தேசிய அமைப்பின் சார்பாக கண்தானம், இரத்த தானம், பொதுமக்கள் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தலைக்கவசம் தன்னுயிர் காக்கும், வாழும்போது இரத்த தானம், வாழ்க்கைக்கு பின் கண்தானம் போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பிடிச்சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் அசன். இவர் அதே பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரவு வீட்டில் 1 லட்சம் ரூபாய் திருடு போனது. இதுகுறித்து கொடைக்கானல் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்து வந்த நிலையில் பணத்தை திருடியது மதுரை தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த பொன்னுமணி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவலர்கள் கொடைக்கானலில் பதுங்கியிருந்த பொன்னுமணியை கைது செய்து அவரிடம் இருந்த 30,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஈரோடு வீரப்பன் சத்திரம் பெரிய வலசு பெரிய சேமூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கும்பல் போதை ஊசிகளை விற்பனை செய்து வருவதாக வீரப்பன் சத்திரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இந்த கும்பலை ரகசியமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் மாணிக்கம்பாளையம் வீட்டு வசதி வாரியம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் தனது அக்காவிடம் ஒரு கும்பல் தங்கச்சங்கிலி பறிக்க முயன்றதாக புகார் அளித்தார். இதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த கும்பலைச் சேர்ந்த கருங்கல்பாளையம் காவிரி ரோடு பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். ரஞ்சித்குமார், தமிழ்ச்செல்வன் உள்பட 11 பேர் கொண்ட கும்பல் போதை ஊசிகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 11 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 40 போதை மாத்திரைகள், 28,000 ரொக்கப்பணம், இருசக்கர வாகனம் ஒன்று, 10 ஊசிகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அரங்குக்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக டாக்டர் கலைஞரின் வருமுன் காப்பும் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு 100 கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட மகளிர் திட்ட அதிகாரி வீரபத்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் அரவிந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேலமங்கலம் அருகே பென்ஸ்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஓசூரி அடுத்த காரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை தொடர்ந்து 6 மாத காலமாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் மாமா முருகேஷ் அளித்த புகாரின் பேரில் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஓட்டுநர் சந்தோஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மதுர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உள்ள முள்ளங்குடி ஊராட்சி மதகசாரி கிராமத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கடந்த ஜூலை மாதம் கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் சென்றனர். இதில் கொளஞ்சிநாதன் என்பவரை மீட்ட நிலையில் மற்ற மூவரும் ஆற்றில் அடித்துச் சென்று உயிரிழந்தனர். இந்நிலையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 1 லட்சம் ரூபாய் காசோலையை இறந்து போன ஆகாஷ், ராஜேஷ் மற்றும் மனோஜ் ஆகியோரின் குடும்பத்தினரிடம் தமிழக அரசின் தலைமை கொறடா கோவிச்செழியன் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கடைவீதி கர்ணைங்கா தெருவில் புதிதாக திறக்கப்பட்ட துணிக்கடையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று ஒருநாள் 10 ரூபாய்க்கு டி ஷர்ட் விற்பனை செய்யப்படுவதாக கடைக்காரர்கள் விளம்பரம் செய்திருந்தனர். இந்நிலையில் 10 ரூபாய்க்கு டி ஷர்ட் வாங்குவதற்காக கடையின் முன்பு அதிகாலை முதலே இளைஞர்கள் கூடியதால் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கடையானது 8 மணிக்கு திறக்கப்பட்ட நிலையில் டி ஷர்ட் வாங்குவதற்காக பலரும் கூட்ட நெரிசலில் முண்டியடித்துக் கொண்டு வாங்கிச் சென்றனர். ஒரே நேரத்தில் 200க்கும் அதிகமானோர் கூடியதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.